ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له ونشهد أن لا إله إلا الله وحده لا شريك له ونشهد أن محمدا عبده ورسوله اللهم صل على سيدنا ومولانا محمد طب القلوب ودوائها وعافية الأبدان وشفائها ونور الأبصار وضيائها وعلى آله وصحبه وسلم أما بعد فقد قال الله تعالى في القرآن العظيم الفرقان المجيد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم يا أيها الذين آمنوا كتب عليكم الصيام كما كتب على الذين من قبلكم لعلكم تتقون قال النبي صلى الله عليه وسلم أوله رحمة وأوسطه مغفرة وآخره يتق من النار أو كما قال عليه الصلاة والسلام صدق الله العظيم وصدق رسوله النبي الكريم سبحانك لا علم لنا إلا ما علمتنا إنك أنت العليم الحكيم رب اشرح لي صدري ويسر لي أمري واحلل عقدة من لساني يفقه قولي புகழனைத்தும் அல்லாஹ் ஒருவனுக்கு விரித்தாகட்டுமாக. சலாத்தனும் கருணையும் சலாம் என்னும் இறைச்சமும் ஈருலக சர்தாரம் பெருமானார் ரசூலே கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவர்களுடைய அடிச்சுவடுகளை கடுகளவும் பிசகாது வாழ்ந்து வந்த உத்தம சத்திய சஹாபாக்கள் தாபியின்கள் சபா தாபியின்கள் நபிமார்கள் வலிமார்கள் ஷஹீதுகள் மற்றும் நம் அனைவர்கள் மீதும் ஏனைய இஸ்லாமியர்கள் மீதும் என்றென்றும் நலவட்டுமாக. ஆமீன். அல்லாஹின் நல்லடியார்களே, அல்லாஹினுடைய மாபெரும் கிருபையினால் புனித ரமலான் மாதத்தின் முதல் நாள் இரவில் அமர்ந்திருக்கிறோம். அல்ஹம்துலில்லாஹ். அல்லாஹ் ஜல்லஷானஹு தஆலா அவனுடைய பெரும் கிருபையினால் நம்மீது அவன் கொண்டிருக்கிற அளப்பெரிய அன்பின் காரணத்தினால் இந்த ரமலானில் நம்மை ஒன்று சேர்த்திருக்கிறான். நிச்சயம் அவனுடைய அருளை அவனுடைய அன்பை நாம் நினைத்து பார்க்க வேண்டும். அவன் நம்மீது கொண்டிருக்கிற பாசத்தை நாம் எண்ணி பார்க்க வேண்டும். அவன் மீது நாம் செலுத்துகிற பாசத்தையும் அவன் மீது நாம் செலுத்துகிற அன்பையும் நாம் எண்ணி பார்க்க கடமைப்பட்டிருக்கிறோம். அல்லாஹ்வுக்கு நம்மீது அன்பில்லை என்றால், அல்லாஹ்வுக்கு நம்மீது பாசம் இல்லாமல் போயிருந்தால், நிச்சயம் இந்த ரமலானை இந்த புனித ரமலானில் இருக்கிற பரக்கத்துகளை அடையக்கூடிய நபர்களில் நம்மை உட்படுத்தி இருக்க வேண்டிய அவசியம் இல்லை. சென்ற ரமலானில் பார்த்திருந்த எத்தனையோ முகங்கள் இந்த ரமலானில் கபருக்கு அடியிலே போயிருக்கத்தான் செய்திருக்கிறது. எதிர்பார்க்காதவர்கள் எல்லாம் இறந்து போயிருக்கத்தான் செய்கிறார்கள். இவரெல்லாம் அடுத்த வருடம் நிச்சயம் நாம் இவரை பார்ப்போம் என்று நினைத்தவர்கள் கூட இந்த வருடத்தில் அவர்களை பார்க்க முடியாத நிலை ஏற்பட்டுத்தான் இருக்கிறது. அப்படி இருக்கும் போது அல்லாஹ் ஜல்லஷானஹு தஆலா இந்த ஒரு வருட காலமாக நமக்கு நேர்ந்த எவ்வளவோ கஷ்டங்களிலிருந்து நம்மை விடுதலையாக்கி, எவ்வளவோ பிரச்சனைகளிலிருந்து நம்மை நீக்கி, எத்தனையோ உயிர் போகும் காரியங்களிலிருந்து நம்மை காப்பாற்றி இந்த ரமலானில் கொண்டு வந்து சேர்த்திருக்கிறார் என்றால் அது அல்லாஹ் நம் மீது கொண்டிருக்கிற மிகப்பெரிய அருள், மிகப்பெரிய அன்பு என்பதை தவிர வேற என்ன சொல்ல முடியும்? எனவேதான் அல்லாஹ் ஜல்லஷானஹு தஆலா உங்கள் மீது கடமை என்கிற வார்த்தையை கூட எச்சரிக்கையாக சொல்லாமல், ஒரு அதட்டலாக சொல்லாமல், ஒரு தாய் தன்னுடைய பிள்ளையை தலையை கோதிவிட்டு அவனுக்கு ரொம்ப அன்பான முத்தங்கள் பொழிந்து அவனுக்கு ஆறுதலான வார்த்தைகள் சொல்லி எப்படி ஒரு பிள்ளையை பள்ளிக்கூடம் அனுப்புவாளோ அதுபோல அல்லாஹ் ஜல்லஷானஹு தஆலா நீங்கள் நோன்பு நோறுங்கள் என்கிற விஷயத்தை, நீங்கள் நோன்பு வையுங்கள் என்கிற விஷயத்தை அதட்டலாக சொல்லாமல், கடமையாக சொல்லாமல், கடமை என்று சொன்னால் அதில் ஒரு அதட்டல் வேண்டுமா இல்லையா? அரசாங்கம் ஒரு விதியை கடமையாக்குகிறது என்று சொன்னால் அதில் எத்தனை விதிமுறைகள் இருக்கும்? ஒரு அதட்டலான ஒரு அரசாணை, அரசாணை என்றால் கட்டுப்பட்டுத்தான் ஆகணும், கோர்ட்டாணை என்றால் கட்டுப்பட்டுத்தான் ஆகணும். ஒரு பயம் கலந்த ஒரு ஆணையை மற்றவர்கள் பிறப்பிக்கிற போது அல்லாஹ் ஜல்லஷானஹு தஆலா நீங்கள் நோன்பு வையுங்கள் என்கிற ஆணையை, என்கிற கட்டளையை அல்லாஹ் ஜல்லஷானஹு தஆலா ஆணவத்தோடு சொல்லவில்லை, கடுமையான வார்த்தைகளோடு சொல்லவில்லை, ஆறுதலாக சொல்லுகிறார், பாசமாக சொல்லுகிறார்.
சூரத்துல் பக்கரா இரண்டாவது அத்தியாயத்தினுடைய 183வது ஆயத்தில் அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா சொல்வார், யா அய்யுஹல்லதீன ஆமனு, மக்களே என்று கூப்பிடாமல் அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா நம்மை இப்படி அழைக்கிறான், ஈமான் கொண்டவர்களே. ஒரு பிள்ளையை தன்னுடைய தாய், செல்ல பிள்ளலம்மா என் தங்கல்ல ஸ்கூல் போயிடுறா அப்படின்னு சொல்லுவாளே. சின்ன அடம்பிடிக்கிற பிள்ளை, அழுகிற பிள்ளை, போமாட்டேன்னு சொல்றான். அவனுடைய அவனுக்கு அவனுடைய யதார்த்தங்கள் புரியல. இந்த சின்ன வயசுல எல்கேஜிக்கு அனுப்பும் போது, பிரிகேஜிக்கு அனுப்பும் போது அந்த பிள்ளைகள் அடம்பிடிக்கத்தான் செய்கிறது, போக மாட்டேன்னு சொல்லுது. ஒரு நாள் போகுது, இன்னொரு நாள் வந்து அழுகுது. எவ்வளவோ சிரமங்கள், கஷ்டங்கள். ஏன்னா அந்த பிள்ளைக்கு படித்தால் என்ன நிலை ஏற்படும் என்பதை கிரகிக்கிற, தெரிந்து கொள்கிற வாய்ப்பு இந்த நிலைமையில் அந்த பிள்ளைக்கு இல்லை. அதை யோசிச்சு பார்க்கலாம், அதுக்கு நேரம் கிடையாது. இப்போதைக்கு அந்த பிள்ளைக்கு தெரிந்ததெல்லாம் விளையாட்டு, விளையாட்டு, விளையாட்டு. எல்லா நேரமும் விளையாடிக்கொண்டே இருக்கணும். பிள்ளைகள் தன்னுடைய தன் வயதுத்த பிள்ளைகள் அவர்களோடு சேர்ந்து இருக்கணும், அவங்களோடு விளையாடிக்கிட்டே இருக்கணும். விளையாடி கொண்டிருந்தால் நேரம் போவதே தெரியாது. அந்த குழந்தைகளுக்கு சாப்பாடும் தேவையில்ல, தண்ணியும் தேவையில்லை, எதுவுமே தேவையில்லை. தாய் தட்டை தூக்கிட்டு பின்னாடியே அலைவான், இந்த கிதேன்னு அங்கே ஓடுவான். அவன் ஓடும்போது அவன் அங்கேயிருந்து இங்கே ஓடும்போது இங்கேயிருந்து இங்கே ஓடுவான். இந்த ஒரு வாய் வாங்கி அவன் விளையாடு, அவன் விளையாடுவான். திரும்ப ரெண்டாவது வாய் வந்து வாங்குவான், இன்னொரு விளையாடுவான். ஒரு செல்லாக்க கிண்டி வச்சுட்டு ஒரு தாய் படுகிற பாரு, அவளை ஊட்டி முடிக்கிறதுக்குள்ள அங்கே பாரு காக்கா, இங்கே பாரு குருவி, இங்கே பாரு அது இது, எத்தனையோ பிராக்குகள் காட்டி கொஞ்சம் கொஞ்சமா எப்படியாவது உள்ள திணிச்சிடணும். ஏன்னா அந்த குழந்தைக்கு தெரியாது சாப்பிட்டா தான் நல்லது. பின்னாடி நம்ம ரொம்ப பலசாலியா வரணும்னு சொன்னா இப்ப நல்லா சாப்பிடணும், சத்தான ஆகாரங்கள்லாம் சாப்பிடணும், அதெல்லாம் அந்த பிள்ளைகளுக்கு தெரியாது. நீங்க எவ்வளவுதான் சத்தான ஆகாரங்கள் கொடுக்கும் போது அந்த பிள்ளைகள் அதை வெறுக்குது. எதெல்லாம் அந்த பிள்ளைகளுக்கு கஷ்டமோ, எதெல்லாம் துன்பத்தை தருமோ அதெல்லாம் அந்த பிள்ளைகள் ஆசைப்படுது. சாக்லேட்னா ஆசைப்படாத பிள்ளையே இல்லை. ஆனா அந்த சாக்லேட்ல அதுக்கு என்ன ஏற்படுதுன்னு சொன்னா சளி பிடிக்குது, அடிக்கடி ஆஸ்பத்திரிக்கு கூட்டு போக வேண்டிய அவசியம் எங்களை ஏற்படுது. ஆனா அந்த சாக்லேட்டை கொடுத்தாதான் அந்த பிள்ளை ஸ்கூலுக்கு போகுது. எனவே எது தனக்கு பிடிக்காதோ அதையெல்லாம் வேண்டும் என்று அடம்பிடிக்கிற குணமும், எதுவெல்லாம் தனக்கு பின்னால் நல்லதாக அமையப் போகிறதோ, நல் வாழ்க்கை அமையப் போகிறதோ அதையெல்லாம் சிந்தித்து பார்க்கிற ஒரு நிலையும் எப்படி ஒரு சின்ன பிள்ளைக்கு இருக்கிறதோ, ஒரு பச்சை குழந்தைக்கு, சின்ன குழந்தைகளுக்கு இருக்கிறதோ, அதே போன்ற ஒரு நிலையிலே அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா நம்மளை இறக்கி, இல்ல இல்ல நம்ம அப்படித்தான் இருக்கிறோம், நம்மளை இறக்க வேண்டிய அவசியம்லாம் இல்லை, நாம் அப்படித்தானே இருக்கிறோம். நமக்கு சில விஷயங்கள் ஆசையாக இருக்கிறது, ரொம்ப டேஸ்டாக இருக்கிறது, ரொம்ப நல்லதாக இருக்கிறது, ஆனால் இதனால் நமக்கு கெடுதி என்பதை நாம் யோசித்து பார்க்க தயார் இல்லை. சின்ன புள்ள முட்டாயத்துங்கிற கதை தான் நம்மளுடைய கதையும். சில விஷயங்கள் நமக்கு ரொம்ப நன்மையை தரக்கூடிய விஷயங்கள், ரொம்ப நல்ல விஷயங்கள், அதை செய்தால் பின்னால் நம்முடைய வாழ்க்கை ரொம்ப ஜெகஜோதியாக இருக்கும், ரொம்ப சந்தோஷமாக இருக்கும், மறுமை வாழ்க்கை ரொம்ப சந்தோஷத்துக்குரியதாக இருக்கும். ஆனால் இப்ப என்னதான் சொன்னாலும் அதை ஏத்துக்கிற மனப்பக்குவம் நம்மகிட்ட கிடையாது. தோணும் அதை வைக்கணும், இதை வைக்கணும், என்னதான் சொன்னாலும் ரமலான்ல ஆரம்பத்தில் இருக்கிற இந்த கூட்டம் வளமையாக போக போக கொஞ்சம் கொஞ்சமாக தேய்ந்து 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 பிறகு இன்ஷா அல்லாஹ் மீண்டும் 27ஆம் கிழமை என்று இதை விட ஒரு பெரிய கூட்டத்திலே நம்மால் சந்திக்க முடியுமே தவிர, இப்ப எவ்வளவுதான் சொன்னாலும் சரி செய்தாலும் சரி அதை கிரகித்துக் கொள்கிற மரம், அதை ஏற்றுக்கொள்கிற மரம் ஒரு சின்ன பிள்ளைத்தனமாகத்தான் இன்னைக்கு நம்ம இருந்துகிட்டே இருக்கிறோம். நாம் அதை பத்தி யோசிச்சு பார்க்கறதே இல்லை. நம்முடைய பின்னால் வாழ்க்கைக்கு எது நல்லது, இப்போது நமக்கு எது நல்லது, எது தீமை என்பதை யோசித்து பார்க்க ஒரு நிலை நமக்கு இல்லை. எனவே அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா ஒரு சின்ன பிள்ளைக்கு சொல்வதை போல, யா அய்யுஹல்லதீன ஆமனு, என் செல்ல பிள்ளையே என்று ஆரம்பத்தில் கொஞ்சுகிறார். கொஞ்சிவிட்டு பிறகு சொல்கிறார், குத்திப அலைக்கும் சியாம், உங்கள் மீது நோன்பு கடமையாக்கப்பட்டிருக்கிறது, நீ நோன்பு வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அல்லாஹ் சொல்லுவார், கமா குத்திப அலல்லதீன மின் கபலிக்கும், ஸ்கூலுக்கு போ அப்படின்னு சொன்ன உடனே கோவப்படும் போது பிள்ளைகிட்ட சொல்லுவேன், அங்க பார் அண்ணன்லாம் போறான் இல்ல, அக்காலாம் போறா இல்ல, எவ்வளவு அழகா யூனிஃபார்ம் போட்டு போறாங்க பார், அவங்க அம்மா ஸ்கூலுக்கு போனா சாக்லேட் கொடுப்பாங்களாம், அவங்க அம்மா ஸ்கூலுக்கு போனா அதை செய்வாங்களாம் இதை செய்வாங்களாம் அப்படின்னு ஆசை வார்த்தைகள் கூறி பிள்ளைகளை அனுப்புவதை போல அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா நம்மளை பார்த்து சொல்றான், நோம்பு வைங்கப்பா அப்படின்னு சொல்லாம, நீங்க தப்பாலாம் நினைச்சுக்காதீங்க, என்னமோ புதுசா உங்களுக்கு தான் நோன்பு கடமையாகுது அப்படின்லாம் நினைச்சுக்காதீங்க, சமா குத்தி பாரல்லதீன மின்கபலிக்கும், இதுக்கு முன்னால் உள்ள சமூகங்கள் மீதும் நோன்பு கடமையா இருக்கு, அவங்க எல்லாம் எப்படி நோன்பு வச்சாங்க, நீங்களும் நோன்பு வைங்க,
புதுசா என்னமோ உங்களுக்கு மட்டும்தான் இதை கொண்டு தர்ற அப்படின்னு நினைச்சுக்காதீங்க. முன்னுள்ள சமூகங்களுக்கும் அவர்களுக்கு தகுந்த நோன்பு கடமையாக்கப்பட்டிருந்தது, அதே போல நோன்புதான் உங்களுக்கும் கடமையாக இருக்கிறது என்பதை சொல்லும் விதமாக கமா குதிப அலல் லதீன மின் கபலிக்கும் என்று சொல்லிவிட்டு பிறகு அல்லாஹ் சொல்கிறார் லஅல்லக்கும் தத்தகூன். அப்போ உங்களுக்கு மனசு வரலையா ஸ்கூல் போறதுக்கு? அப்ப சொல்கிறாள் தாய் தன்னுடைய பிள்ளையை பார்த்து, நீ எல்லாம் நல்லா படிச்சினா மாமா எப்படி இன்ஜினியர் ஆயிட்டாங்க அது மாதிரி நீ இன்ஜினியர் ஆயிடலாம், அண்ணன் எப்படி பெரிய டாக்டர் ஆயிட்டான் அது மாதிரி என்ன செஞ்சல பெரிய டாக்டர் ஆயிடலாம், நீ பெரிய வக்கீல் ஆயிடலாம், கருப்பு கலர் கோட்டு போட்டுட்டு ஷூ போட்டுட்டு நடக்க அப்படின்னு எவ்வளவெல்லாம் ஆசை வார்த்தைகள் சொல்கிறார். அதே போல் அல்லாஹ் அனுபவத்தால சொல்கிறார் லல்லக்கும் தத்தக்கோள், நோன்பு வச்சா சும்மா இல்ல, நோன்பு நீங்க வச்சீங்கன்னா லல்லக்கும் தத்தக்கோள் நீங்க பெரிய முத்தத்தியாக ஆயிடலாம், தக்குவா உள்ளவராக ஆயிடலாம், அல்லாஹ்வுடைய அச்சம் உள்ளவராக ஆயிடலாம் என்று அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வத்தாலா ஆசை வார்த்தைகளும் சொல்றான் நமக்கு. எப்படி எல்லாம் நோன்பு வைங்கன்னு சொல்றான் பாருங்க, இவ்வளவு எப்படி ஒரு பிள்ளை தன்னுடைய குழந்தையை கொஞ்சுவதை போல அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வத்தாலாவிடத்திலே கெஞ்சலாக சொல்கிறான், கொஞ்சலாக சொல்கிறான், அதோடு விட்டானா இல்லை. வருஷம் ஃபுல்லா வச்சுக்கிட்டே இருக்கணும்லாம் பயந்துடாதீங்க, காலமெல்லாம் ஸ்கூல் போய்கிட்டு இருக்கணும்லாம் பயந்துடாத, சனி ஞாயிறு லீவ் இருக்கு, சாட்டர்டே சண்டே லீவ் தான், சாட்டர்டே சண்டே லீவ் தான், ஜாலியா என்ன செய்யலாம், அங்க போலாம், அந்த பார்க் போலாம், இந்த பார்க் போலாம், ஜாலியா சுத்தலாம் அப்படின்னு சொல்லி அஞ்சு நாள் தான் ஸ்கூலு, போயிட்டு வந்துரு, வார வாரம் ரெண்டு நாள் லீவ் போட்டுக்கலாம், ஜாலியா சுத்தலாம் என்பதை போல அல்லாஹ் சொல்கிறார். எந்த அளவுக்கு நம்மளை புரிஞ்சு வச்சிருக்கிறார்கள், ஐயாமம் மாதுதார், நீ என்னமோ காலம் முழுக்க நோன்பு வச்சுக்கிட்டே இருக்கணும் அப்படின்னு நினைச்சுலாம் பயந்துடாதீங்க, ஐயாமம் மாதுதார் சில குறிப்பிட்ட நாட்கள் தான் நோன்பு, ஒரு மாசம் படிப்பு, பதினோரு மாசம் லீவு, இது மாதிரி எங்கேயாவது ஒரு கல்வி திட்டம் இருக்கா? இந்த கல்வி திட்டத்துக்கு போறதுக்கு எந்த பிள்ளையாவது அடம் பிடிக்குமா? இப்படிப்பட்ட ஸ்கூலுக்கு போற யாராவது அழுவாங்களா? ஆனா நம்மள பல பேர் அழுகுறாங்க, பெரிய ஆளா இருக்கிறாங்க, ரொம்ப அனுபவங்கள்லாம் இருக்கத்தான் செய்யுது, ஆனால் நம்மள பல பேர் என்ன செய்யறோம், இதுக்கு நோன்பு இந்த வருஷம் ரொம்ப கூடுதலா தெரியுது டைம் வச்சு ஒருத்தர் வந்து கேட்கிறார், என்ன இது 4 மணிலேருந்து 6:30 தான் நோன்பு திறக்கணும், ஒரு சமயத்துலாம் 5:30 5:30 நோன்பு திறந்துருவோமே, 5:30 5:30 வரை சாப்பிடுவோமே, 12 மணி நேரம் தான் வரும், இந்த வருஷம் என்ன ரொம்ப ஓவரா போற மாதிரி தெரியுது, 4 மணிக்கு ஆரம்பிக்குது சகர் முடிஞ்சிருது 4:10 6:30 தான் நோன்பு திறக்க வேண்டியது இருக்கு, 14 மணி நேரம் இருக்குது, ஏன் சேர்த்து இவ்வளவு தூரமா இருக்குது அழுகுறாரு, அப்படிதான் அர்த்தம், அதுக்கு சின்ன பிள்ளை அழுகுற மாதிரி தானே இருக்குது இந்த கதை. ஆசை அந்த தேட்டம் இல்லாமல் போய் எந்த அளவுக்கு நம்மளுடைய நிலை மங்கி போயிருக்கிறது என்று சொன்னால், ஒரு மணி நேரம் எக்ஸ்ட்ரா போனா கூட நம்மளால தாங்கிக்க முடியல, ஒரு 2 மணி நேரம் எக்ஸ்ட்ரா போனா கூட அதனால நம்ம என்ன செய்யல தாங்கிக் கொள்ள முடியல. அப்படி தெரிஞ்சுக்கிட்டு தான் அல்லாஹ் சொல்றான் ஐயாம மாதுதார், சில குறிப்பிட்ட நாட்கள் தான், அதுலேயும் சில குறிப்பிட்ட நேரம் தான், ஒரு மாசம் ஃபுல்லா நோன்பு வச்சுக்கிட்டே இருக்கணும் அப்படின்னு அல்லாஹ் ஒண்ணு சொல்லல, 4 மணிக்கு ஆரம்பிச்சு 6:30 நோன்பு திறந்துருக்கு, அதுக்கப்புறம் நீ சாப்பிடு குடி என்னமோ செய் என்று அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வத்தாலா நல்ல வழிமுறைகளை சொல்லி ஐயாமம் மாதுதாத். இப்படியே அல்லாஹ் ஒவ்வொரு நீ எங்கேயாவது சொல்லுவோமே இல்லையா, தலைவலிச்சதுன்னா உடம்பு சரியில்லைன்னா லீவ் போட்டுக்கப்பா ஸ்கூலுக்குலாம் போக தேவையில்ல, பமன் காரம் இருக்கும் மரியதன் அவ அலா சஃபரின் பெயிந்தத்தும் மின் ஐயாமின் உகர், அல்லாஹ் சொல்லுகிறான் உடம்பு சரியில்லையா, ரொம்ப முடியலையா, நோன்பு வைக்க முடியாம போச்சா, பெரிய பிரயாணம், ரொம்ப கஷ்டமான பிரயாணம், நோன்பு வச்சுட்டு போனா தாங்காது, எப்படியா பரவாயில்லப்பா நோன்பு விட்டுருப்பா இன்னொரு நாளைக்கு நோன்பு வச்சுக்கலாம், இப்படியெல்லாம் அல்லாஹ் சொல்லி லஅல்லக்கும் தத்தகூன் இன் குந்தும் தாலமூன், நீங்கள் அறிவுள்ளவர்களாக இருந்தால், நீங்கள் அறிவு புத்தி சுபாவீனம் உள்ளவர்களாக இருந்தால் நீங்கள் நோன்பு வையுங்கள் என்று முடிக்கிறான். ரொம்ப என் புள்ள ரொம்ப கெட்டிக்காரன்ல போயிடுறான், என் புள்ள ரொம்ப நல்ல புள்ள போயிடுறான் அப்படின்னு கடைசியில அம்மா சொல்லி ஸ்கூலுக்கு அனுப்புற மாதிரி அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வத்தாலா நம்மை பார்த்து இந்த அளவுக்கு கெஞ்சலாக சொல்லி தயவு செய்து நோன்பு வைப்பா அப்படின்னு சொல்றான். ஒரேடியா அன்பு செலுத்தினாலும் இந்த பிள்ளைங்க இருக்கிறாங்களே ரொம்ப கெட்டு போயிடுறாங்க, அன்பு ஓரளவுக்கு தான் செலுத்த வேண்டியது இருக்கு, ரொம்ப அன்பு செலுத்தினாலும் என்ன செஞ்சிடறாங்க கெட்டு போயிடுறாங்க, அத்தாவுக்கு பயப்படுறான் புள்ள, அம்மாவுக்கு சுத்தமா பயப்படுறதே இல்லை, அம்மா இஷ்டத்துக்கு அன்பு கொடுப்பாங்க, அத்தா அடிச்சாலும் அம்மா போய் அரவணைப்பாங்க, அதனால அம்மாவுடைய பயமே சில பிள்ளைகளுக்கு இல்லாம போயிடுது, ஆனா அத்தாவை கண்டாலே பயப்படுறான், அத்தா சொன்னா ஓரளவுக்கு கேட்கிறான், இந்த அத்தா ஒரு எப்பவும் கண்டித்து கொண்டே இருந்தால் சுத்தமா இந்த அத்தாவை ஒதுக்கி வச்சிருவான், இது என்ன சொன்னாலும் கேட்க மாட்டான், இவர் சொல்றது காதலே அவனுக்கு விழாது,
அது பெருசுவர் மாதிரி கத்திட்டு இருக்கும். எப்பதான் அது உருப்படியா பேசியிருக்கு, என்ன கண்டாலே அதுக்கு எரியும். அது இதாயிடுவார் அத்தாவது நேரத்துல. அவரு இவரு அவங்க இவங்கிற காலங்கள்லாம் போய் அவரு இவருங்கிற காலத்துக்கு வந்து இப்பெல்லாம் நம்ம அத்தாவும் மகனும் ஃப்ரெண்ட்ஷிப்பா பழகணும்ன்ற காலம் இது. சர்வசாதாரணமா எல்லாரும் சொல்ற வார்த்தை என்ன, நீங்க அத்தானா பெரிய கெத்தெல்லாம் காட்டாதீங்க, உங்க பிள்ளைகிட்ட ஃப்ரெண்டா பழகுங்க அப்படிங்கிறதுனால அவனும் என்ன செய்யறான், நான் ஃப்ரெண்ட் எல்லாம் வாடா போடறேன் கூடுங்கிறதுனால அத்தாவும் சில சமயத்துல ஏத்த வாடா போடா அப்படின்னு பேசுற. சர்வசாதாரணமா காலங்கள் மாறிக்கிட்டு இருக்கு. ஏன்னா கொஞ்ச காலங்களாக கணவன் மனைவி அப்படின்னு சொன்னாலே மனைவி கணவன் மீது எவ்வளவு அனுபவிச்சிருப்பான்னு சொன்னா அவருடைய பேரத்துல கூட பயப்படுவான். தமாசா ஒரு கதை கூட சொல்லுவாங்க, நான் சொல்லியிருக்கேன்னு நினைக்கிறேன். ஒருத்தி கல்யாணம் ஆச்சு, அப்பதான் அவருடைய கணவர் பேர் ரஹமத்துல்லா. இவ தொழுதுட்டு இருக்கிறா, அஸ்ஸலாமு அலைக்கும் ரஹமத்துல்லா அப்படின்னு துவா சலாம் கொடுக்கணும். பாத்தா ரஹமத்துல்லா மாப்பிள்ள பேர்ல வருது அப்படின்னு அஸ்ஸலாமு அலைக்கும் என் மாப்பிள்ள பேர் இருந்தாளா. ரஹமத்துல்லான்ற பேரை சொன்னா மாப்பிள்ள கோச்சுக்கு வருண்டு. இப்படிப்பட்ட காலங்கள்லாம் இருந்தது. ஆனா அந்த காலங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக மாறி மாறி இப்ப எந்த ஸ்டேஜ்ல வந்து நிக்கிறோம் அப்படின்னு சொன்னா கணவனே என்னத்தான் எதிர்பார்க்கிறான், கொண்டாடி நம்மள பேர சொல்லி கூப்பிடணும் தான் எதிர்பார்க்கிறான். அவன் நம்மள போய் ஏங்க என்ன நீ அந்த காலத்துல இருக்க ஏங்க போங்க இருக்குது சும்மா டே வாடா அப்படின்னு கூப்பிடு, அதுலதான் எனக்கு சந்தோஷம் அப்படின்னு சொல்றான். மாப்பிள்ள சில பேர்கள் பெரியவங்க வீட்டுல இருப்பாங்க, சில சின்ன வயசுகள் இப்பதான் கல்யாணம் முடிஞ்சிருக்கும். அந்த பெண்ணு தன்னுடைய மகனை அந்த அக்காவுக்கு முன்னாடி வச்சுட்டு ஏ வாடா இங்க அப்படிம்பா. இவருக்கு அப்படியே சுண்ணுன்னு ஏறும், இன்னைக்குதான் கல்யாணம் கட்டி கொடுத்தேன், இன்னைக்கு வந்தவன் என் பிள்ளை இப்ப வாடாங்கிறாள், அவனுக்கு 25 வயசு 30 வயசு ஆயிப்போச்சு, 35 வயசு ஆயிப்போச்சு, நான் கூட என் பிள்ளை இது வரைக்கும் வாடான்னு கூப்பிட்டது இல்லையே. இப்படிப்பட்ட பழக்கங்கள் மாறுகிற போது தந்தையும் ஒரு சில காலத்துல எந்த நிலைமைக்கு மாற போறாரு, வாடா போடான்னு கூப்பிட்டு ஆச்சரியப்படுறதுக்கு இல்லை என்கிற ஒரு நிலவரம் ஒரு காலகட்டம் போய்கொண்டிருக்கிற போது அந்த அத்தா ஒரேடியா கண்டிப்பிலேயே இருந்தால் அந்த பிள்ளைங்க வெறுத்துறாங்க. அப்ப பாசமும் செலுத்தணும், ஒரேடியா பாசம் செலுத்தணும், அழுதுட்டு போயிடுறாரு. கேட்கும் போதெல்லாம் காசு அள்ளி அள்ளி கொடுக்குறது, 100 ரூபாய் பரவாயில்ல வச்சுக்கலாம், 1000 ரூபாய் வச்சுக்கலாம், நீ நல்லா படிச்சா போருந்தா. சில பேர் பாவம், ரொம்ப பேர் அவங்க படிக்காத ஒரு குறைய தன் பிள்ளைய படிக்க வச்சாலும் தீர்த்துக்கலாம் அப்படிங்கறதுனால பிள்ளைய ரொம்ப ஹை குவாலிட்டியா கொண்டு போய் சேர்க்கிறாங்க. தன்னுடைய சக்தியெல்லாம் மீறி அந்த குழந்தைக்காக செலவு பண்றாங்க, எப்படி எல்லாமோ படிக்க வைக்கிறாங்க. அதுக்கு அவங்க என்ன செய்யறாங்க, அவன் கேட்கும் போதெல்லாம் காசு 100 ரூபாயா 1000 ரூபாயா அவன் எவ்வளவு கறக்க முடியுமோ அவ்வளவு கறந்துக்கிறான். ஒட்டுமொத்தமா அத்தாவை மட்டும் அடிச்சிருக்கான் சுத்தமா. ஆவுன்னு அங்கேன்னு வருவான், அத்தா நாளைக்கு அந்த எக்ஸாம் வச்சிருக்காங்க, அதுக்கு இந்த ஃபீஸ், அதுக்கு பேர் சொல்றது கூட இவருக்கு தெரியாது, சரி என்ன இரவு ஒண்ணு எவ்வளவு 1500 ரூபாயா இருந்தா அது என்ன ஏது அவர் விசாரிக்கவும் மாட்டார், அவருக்கு அது தெரியவும் தெரியாது. தான் புள்ள மேல அவ்வளவு பயபக்தியோட அக்கறையோட அள்ளி வாரி வாரி கொடுப்பாரு. கடைசியில இந்த அத்தா அந்த பிள்ளைக்கு ரொம்ப நல்ல பிள்ளை, கடைசியில அந்த அத்தா பேரை கெடுக்கிற புள்ள அந்த பிள்ளையா தான் இருக்கும். எனவே ரொம்ப செல்லம் கொடுக்கிறதும் தவறு என்பதனால் அல்லாஹ் ஜல்லஷானஹு வதஆலா அதே சமயத்தில் கொஞ்சம் எச்சரிக்கையாகவும் செய்கிறான். சூரத்துல் முஃமினூன் 23வது சூராவின் 99-100 வசனத்தில் அல்லாஹ் சொல்வான், அத்தா இதா ஜாஅதஹுமுல் மௌத்து கால ரப்பிர்ஜிஊன் லஅல்லி அஅமலு ஸாலிஹன் ஃபீமா தரக். இப்படி நோன்பு வைக்கி, அப்படி நோன்பு வைக்காம போனாலும் ஒரு நாள் நீ மௌத்தா போக தான் போற. இறந்த பிறகு நீ அல்லாஹ்ட்ட சொல்லுவ, எப்படி சொல்லுவ, யா அல்லாஹ் இன்னும் கொஞ்ச நாள் என்ன உலகத்துல விட்டு வை, நான் நோம்பெல்லாம் வச்சுட்டு வந்துடுறேன். ரப்பி ரப்பிர்ஜி ஊன் யா அல்லாஹ், என்னை நீ மறுபடியும் உலகத்துக்கு அனுப்ப வேண்டுமே. லல்லி அமலு சாலிஹா, நான் நல்ல அமல்கள் செய்வேனே. ஃபீமா தரத்து, நான் என்னென்ன அமல்கள் எல்லாம் விட்டுட்டனோ அதெல்லாம் நான் இனி போய் செஞ்சுட்டு வர்றேனே அப்படின்னு சொல்லுவான். ஆனா நான் விட மாட்டேன், அப்ப என்னுடைய பிடி மிக கடுமையானதாக இருக்கும் என்று அல்லாஹ் ஜல்லஷானஹு வதஆலா எந்த அளவுக்கு கொஞ்ச முடியுமோ அந்த அளவுக்கு கொஞ்சிட்டு எச்சரிக்கையும் செய்யறான். இந்த பாரு, நான் ரொம்ப கெஞ்சலா கொஞ்சலா சொல்றேன்றதுனால பரவாயில்ல கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்குவான் அல்லாஹ், நம்ம மேல கொஞ்சம் இறக்கப்பட்டுருவான், இவ்வளவு அன்பு வச்சிருக்கிற அல்லாஹ் ஒரு நோம்ப விட்ட என்ன கேட்கவா போறான் அப்படின்லாம் நினைச்சிடாத. எனக்கு இந்த விஷயத்துல கரெக்டா இருக்கணும், ஆமா நோன்பு வைக்கணும்னா வச்சு ஆகணும் என்கிற எச்சரிக்கையையும் அல்லாஹ் ஜல்லஷானஹு வதஆலா நமக்கு சொல்கிறார். ஆக ஒரு பாசமான ஒரு நிலையை, பாசமான ஒரு சந்தர்ப்பத்தை அல்லாஹ் ஜல்லஷானஹு வதஆலா தந்து அந்த பாசத்தின் மூலமாகவே நோன்பு வை என்கிற கட்டளையும் தருகிறார். நோன்பு சாதாரணமான ஒன்று அல்ல, இறைவனுடைய நெருக்கத்தை பெற்றுத் தருவதற்கு மிக 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 அவசியமான ஒன்று நோன்பு. அதனால்தான் அல்லாஹ் ஜல்லஷானஹு வதஆலா சொல்வதாக ஹதீஸ் குதுசியில் சொல்வதை கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்வார்கள், எல்லா அமல்களுக்கும் நான் கூலி கொடுக்கிறேன், ஆனால் இந்த நோன்புக்கு நானே கூலி ஆகிறேன். சில தொழிலாளர்களை பார்த்து சொல்லுவோமா இல்லையா,
ரொம்ப நல்ல வேலை செய்வான் நம்ம கடையில, அவனை தான் சொல்லுவானே அவனுங்கெல்லாம் என்கிட்ட வேலை செய்யறவங்க, ஆனா இவன் இருக்கிறானே இவன்கிட்ட நான் வேலை செய்யற மாதிரி, அவர் தான் முதலாளியே. சில பேர் அந்த அளவுக்கு வச்சிருக்கிறோமா இல்லையா? அவர் ஒட்டுமொத்த முதலாளிக்கு தெரியாத விஷயங்கள் கூட இந்த பர்சனல் செக்ரட்டரி பாரு அவருக்கு தெரியும். எவ்வளவு வியாபாரம் ஆயிருக்குன்னு தெரியாது முதலாளிக்கு, எவ்வளவு இதுவரைக்கும் லாபம் வந்திருக்குன்னு தெரியாது. ஒட்டுமொத்தமா எல்லாமே இவருக்கு தான், இந்த தொழிலாளிக்கு தான் தெரியும். அந்த அளவுக்கு இவருக்கு முன்னுரிமை கொடுத்து வச்சிருப்பார். எந்த அளவுக்குன்னா, நானே அவர், அவரே நான். பிசினஸ் சம்பந்தமா எந்த முடிவெடுப்பதாக இருந்தாலும் சரி, இவர் போய் நிக்கணும்ன்ற அவசியம்லாம் இல்லை. அந்த பர்சனல் செக்ரட்டரி என்ன சொல்றாரோ அதுதான் முடிவு. அவர் மேல அந்த அளவுக்கு நம்பிக்கை. அப்ப சொல்லுவோமே, நான் முதலாளி மாதிரிங்க, ஆனா நான் முதலாளி இல்ல, அவர் தான் முதலாளி. பிசினஸ் விஷயமா பேசுறது வந்து அவர்கிட்ட பேசிக்கீங்க. எவ்வளவு பேர் இருக்கிறார், பணம் மட்டும் கொடுப்பாங்க, மற்றதெல்லாம் அவர் தான் பாத்துக்கணும். அந்த பர்சனல் செக்ரட்டரி தான் பாத்துக்கணும் எல்லாத்தையுமே. அது மாதிரி அல்லா ஜனஸ்தானுக்கு சொல்றான், மத்தவங்க எல்லாம் என்கிட்ட வேலை செய்யறவங்க மாதிரிதான், எல்லாத்துக்கும் நான் கூலி எல்லாம் கொடுக்கத்தான் செய்யறேன், ஆனா இந்த நோக்கு வைக்கிறவங்க இருக்கிறாங்களே இவங்க மட்டும் என்னுடைய பர்சனல் செக்ரட்டரி. இவங்க நான் தான் இவர்களுக்கு கூலி கொடுக்கிறேன் அப்படின்னு சொன்னா, இவர்கள் தான் என்னுடன் நெருக்கமானவர்கள், இவர்கள் என்னுடன் ரொம்ப தோதுவானவர்கள், நெருக்கமானவர்கள் என்பதை அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா சொல்வான். அதனால் தான் அவனுடைய நெருக்கத்தை பெறுவதற்கு யாரெல்லாம் முயற்சித்தார்களோ அவர்களை எல்லாம் அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா சொன்ன வார்த்தை நோம்பு வை. மூஸா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் அல்லாஹ்வுடைய நெருக்கத்தை பெறுவதற்காக அல்லாஹ்விடத்தை துஆ செய்து கடைசியில் அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா, சரி வா உனக்கு தௌராத் என்கிற வேதத்தை தருகிறேன் என்று சொன்ன போது, மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுக்கு அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா இட்ட கட்டளை, 40 நாள் நோன்பு வச்சுட்டு என்ன வந்து பாரு. அல்லாஹ்வுடைய நெருக்கம் கிடைக்க வேண்டுமானால் அதுக்கு அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா கொடுத்த பாதை வழி என்ன, 40 நாள் நோன்பு. 40 நாள் நோன்பு வைத்த பிறகு என்னை வந்து சந்தி. மரியம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களை வயிற்றிலே சுமந்திருக்கிறார்கள். எந்த தகப்பனும் இல்லை, மரியம் அலைஹிஸ்ஸலாத்துக்கு கணவன் கிடையாது. அல்லாஹ்வுடைய ரூஹுல்லா என்று சொல்லக்கூடிய அல்லாஹ்வுடைய ரூஹால் உருவாக்கப்பட்ட ஈசா அலைஹிஸ்ஸலாம் மரியம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய வயிற்றில் இருக்கிறார்கள். ஊரெல்லாம் தவறாக பேசுகிறது. வெளியிலே ஒரு ஒதுக்குப்புறத்துக்கு அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா மரியம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை அழைத்து சென்று அங்கே குழந்தையும் பிறக்கிறது. குழந்தை பிறந்த பிறகு அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா மரியம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களை குழந்தையை தூக்கிட்டு ஊருக்குள்ள போங்க அப்படின்னு சொன்னான். எப்படி மனசு வரும், வயிற்றுல இருக்கும் போதே எப்படி எப்படிலாமோ 4 பக்கம் 4 விதமா பேசின மக்கள் இப்ப குழந்தையோட போய் நின்றா கணவனே இல்லாம புள்ள பெற்று வந்தா பாரு அப்படின்னு எப்படி எல்லாம் பேசுவாங்க என்கிற பயம் மரியம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுக்கு அந்த தயக்கம் இருக்கத்தான் செய்தது. அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா சொன்னான், ஃபைம்மா தரஇன்ன மினல் பஷரி அஹதன் ஃபகூலி இன்னி நதர்த்து லிர்ரஹ்மானி ஸௌமா. 19வது சூராவின் 26வது ஆயத்தில் அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா சொல்லுவார், மரியமே இப்படி ஒரு தயக்கம், இப்படிப்பட்ட ஒரு பயம் உங்களுக்கு இருக்கிறதே, இந்த பயத்தை நீக்குவதற்கு அல்லாஹ் ஒரு வழியை சொல்லிக் கொடுக்கிறார். நீங்க ஊருக்குள்ள போங்க, எதிரில் யார் வந்தாலும் சரி, உங்கள்ட்ட என்ன கேள்வி கேட்டாலும் சரி, நீங்க ஒரே வார்த்தை சொல்லுங்க, இன்னி நகர்த்துலி ரஹ்மானி சௌமா, நான் அல்லாஹ்வுக்காக நோன்பு வச்சிருக்கிறேன் பேச மாட்டேன். அவங்களுடைய காலகட்டத்தில் நோன்பு வைத்தால் பேசக்கூடாது என்கிற சட்டம் இருந்திருக்கிறது குர்ஆனில் இருந்து, இது நமக்கு தெரிகிறது. இப்ப அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா அப்படிப்பட்ட சட்டத்தை நமக்கு தரல, தந்திருந்தா வச்சிருப்போமான்றதே கஷ்டம். நோம்ப அதெல்லாம் வேணாம், சும்மா வாயை பொத்திக்கிட்டு இருங்கப்பா, தேவையில்லாத பேச்சுக்களை மட்டும் பேசாதீங்கப்பா, தேவையான பேச்சுக்கள்லாம் பேசலாம் அப்படின்னு அல்லாஹ் அனுமதி கொடுத்தே கூட தேவையில்லாத பேச்சுக்களை பேசாம நம்மளால இருக்க முடியறது இல்லை, அதெல்லாம் பேசிக்கிட்டே தான் இருக்கிறோம். இது அல்லாம பேசவே கூடாதுன்னு ஒரு சட்டத்தை தந்திருந்தா சுத்தம். அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா அந்த காலத்துல மரியம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுக்கு சொல்லி அனுப்புகிறார், யார் உங்கள்கிட்ட எதிரில் வந்து என்ன கேள்வி கேட்டாலும் சரி, என்னமா நீ குழந்தையோட வந்திருக்கிற, உனக்கு கல்யாணமே ஆகல, புருஷனே கிடையாது, இந்த பிள்ளைக்கு யார் அப்ப அப்படின்னு கேட்பான். கண் ஏழை யாரு என்ன கேட்டாலும் சரி, வாயே துவக்காத, இன்னித்துல ரஹ்மானி சௌமா, நான் என் அல்லாவுக்காக வேண்டி நோன்பு வச்சிருக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு பேசாம போய்கிட்டே இரு என்று சொன்னார். ஆனால் குழந்தையை அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா பேச வச்சான் உதவி. இந்த நோன்பின் மூலமாக இறை நெருக்கத்தை கொடுத்து அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா அவங்களுடைய பத்திரித்தனத்தை அவர்களுடைய குழந்தையை பேச வைத்து வெளிப்படுத்துகிறார். குர்ஆனில் அந்த சம்பவங்களை அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா வரலாறுகளை சொல்லி காட்டுகிறார், நீண்ட வரலாறுகள். எனவே அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா தன்னுடைய நெருக்கத்துக்கு இந்த நோன்பை தான் காரணமாக ஆக்குகிறார். நோன்பு யார் வைக்கிறார்களோ அவர்களை அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா தன் நெருக்கத்துக்குரியவர்களாக ஆக்கிக் கொள்கிறார். மட்டுமல்ல,
இந்த நோன்புக்கு அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா கொடுக்கிற வெகுமதியை பற்றி சஹல் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் அறிவிப்பார்கள். கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்வதாக, இன்னஃபில் ஜன்னத்தி பாபன் யுக்காலு லஹு அர்-ரய்யான், சொர்க்கத்தில் ஒரு வாசல் இருக்கிறது, அந்த வாசலுக்கு பெயர் ரய்யான். யதுகுலு மின்ஹு ஸாயிமுன் யௌமல் கியாமா, மறுமை நாளில் நோன்பாளிகள் அந்த வாசல் வழியாக சொர்க்கத்துக்கு போவார்கள். லா யதுகுலு மின்ஹு அஹதுன் கைரூஹும், நோன்பாளிகள் அல்லாமல் வேறு யாரும் அந்த வாசல் வழியாக அந்த சொர்க்கத்துக்குள் போக முடியாது. மட்டுமல்ல, தொடர்ந்து அதனுடைய தொடரிலே யாரும் செல்ல முடியாது. அந்த வாசல் வழியாக உள்ள போவாங்க. பல இடங்கள்ல பாக்குறமா இல்லையா, எல்லோரும் தொண்டர்கள் வருவதற்கு ஒரு வாசல் இருக்கும், தலைவர் வர்றதுக்கு வேற ஒரு வாசல் இருக்கும். அந்த வழியில யாருமே நிக்க கூடாது, வாசல் வழியா யாருமே வரக்கூடாது, தலைவர் மட்டும்தான் உள்ள போவார். போனவன கேட்டு இழுத்து மூடிடுவாங்க. அது போல அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா இந்த ரமலானை யார் கண்ணியப்படுத்துகிறார்களோ அவர்களுக்காக அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா இப்படிப்பட்ட சந்தோஷமான செய்திகளை தருகிறார். மட்டுமல்ல, அபு சயீத் அபு மஸ்ஊத் இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் அறிவிப்பார்கள், சமயத்து ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் யகுல் தாத்த யௌமின், வகத அஹல்ல ரமலான், ரமலானுடைய திரையை பார்த்த தினத்தில், இன்னைக்கு வச்சுக்கோ இதே தினத்தில், இன்னைக்கு ரமலானுடைய திரையை பார்த்துட்டு நல்ல உட்கார்ந்துருக்கோம், இதே மாதிரியான ஒரு தினத்தில் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், லவ் யஅலமுல் இபாது மா ரமலான் லக்க மன்னத் உம்மத்தி அய்யக்குன சனத்து குல்லஹா, ரமலானில் என்னென்ன சிறப்புகள் இருக்கிறது என்பதை என்னுடைய உம்மத்தவர்கள் தெரிந்து கொள்வார்களே ஆனால் வருடம் முழுக்க ரமலானாக இருக்க வேண்டும் என்று ஆசைப்படுவார்கள் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க சஹாபாக்களுக்கு. அப்போ ஃபகால ரஜுலு மினல் ஹுஸாஆ, ஹுஸாஆ என்கிற கோத்திரத்தை சார்ந்த ஒரு சஹாபி எழுந்து கேட்கார், யா நபியல்லாஹ் ஹத்திஸ்னா, பொதுவாக நம்மள்ட இருக்கிற ஒரு நிலை, அதிகமாக நன்மை செய்யுங்கள், ரமலான் மாதம் வந்து விட்டது, அதிகமாக நன்மை செய்யுங்கள், அப்படியே தான் பேசிட்டு இருக்குமே தவிர என்ன நன்மை செய்யணும்னு கடைசி வரைக்கும் பேசவே மாட்டோம். அதனாலதான் பயன் முடிஞ்ச பேர் சில பேர் அஜித்து ரொம்ப நேரமா நன்மை செய்யுங்க நன்மை செய்யுங்க நன்மை செய்யுங்க, நீங்க என்ன நன்மை செய்யணும், நன்மைனா என்ன அப்படின்னு கேட்கிற நிலைகள் வந்துடும். எனவே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, ரமலான்ல என்ன இருக்கு என்ன சிறப்பு இருக்கு என்று தெரிந்து கொண்டால் காலம் முழுக்க வருடம் முழுக்க ரமலானாக இருக்கணும்னு ஆசைப்படுவாங்கன்னு சொன்ன உடனே ஒரு சஹாபி எழுந்து கேட்டார், யா ரசூலல்லாஹ், அது அப்படி என்னத்தான் சிறப்பு இருக்குன்னு கொஞ்சம் சொல்லுங்களேன், தெரிஞ்சுக்கிட்டா தெரிஞ்சுக்கிட்டான்னு சொல்றீங்களே, அது என்ன அப்படி சிறப்பு இருக்கு கொஞ்சம் சொல்லுங்களேன் என்ற போது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு சில சிறப்புகளை சொல்கிறார்கள். அதையே இந்த ரமலானின் சிறப்புகள் தலைப்புக்கு நான் கொண்டு வருகிறேன். இன்னல் ஜன்னத்தில் தசையனு லி ரமலான் மின் ராசில் ஹவுல் இலல் ஹவுல், ரமலானுக்காக வேண்டி ஒவ்வொரு ஆண்டும் ஆண்டின் ஆரம்பத்திலிருந்து கடைசி வரைக்கும் சொர்க்கங்கள் அலங்கரிக்கப்படுகிறது. எப்பத்திலிருந்து அலங்கரிக்கப்படுது, இந்த ரமலானுக்கு எப்ப ஆரம்பிச்சிருக்கு, போன செவ்வாயில் நம்ம பெருநா கொண்டாடினோமா இல்லையா, பெருநா கொண்டாடி முடிச்ச உடனேயே மறுபடியும் என்ன ஆரம்பிச்சிச்சு, சொர்க்கத்தை அலங்கரிக்கிற வேலைகள் ஆரம்பிச்சிருச்சு. எது வரைக்கும், இந்த ரமலான் வரைக்கும். நம்ம பள்ளியாசனம் சொர்க்கமோ என்னமோ தெரியல, அதுதான் போன வருஷம் ஆரம்பிச்சது இன்னும் நடந்துகிட்டே தான் இருக்கு. பாருங்க, இங்கெல்லாம் இப்ப புதுசா வெள்ள அடிச்சிருக்குது, போன வருஷம் புதுசா வெள்ள அடிச்சாங்க, போன ரமலான்ல இருந்து இந்த ரமலான் வரைக்கும் என்ன செஞ்சிட்டு இருக்கோம், பள்ளியாசனை புதுப்பிச்சுக்கிட்டே இருக்கிறோம், புதுப்பிச்சுக்கிட்டே இருக்கிறோம், புது புது பெயிண்ட் அடிச்சுக்கிட்டே இருக்கிறோம் இல்லையா. அதுபோல செய்யணும் ரமலான், ரமலானுக்காக சொர்க்கம் அலங்கரிக்கப்படுமா, எப்போ, ஒரு வருடத்திலிருந்து அடுத்த வருடத்தினுடைய ஆரம்பம் வரைக்கும் அலங்கரிக்கப்பட்டு கொண்டே இருக்கும். ஃபைதாக்கான அவ்வளவு யோமியம் மின் ரமலான், ரமலானுடைய முதல் நாள் வந்துவிட்டால் ஹப்பத் ரீஹும் மின் தஹ்தில் அர்ஷ், அல்லாஹ் அமர்ந்திருக்கிற அர்ஷுடைய நிழலிலிருந்து மிகப்பெரிய ஒரு காற்று ஒன்று அடிக்கும். ஃபஸஃபகத் வரகுல் ஜன்னா, அந்த காற்றின் மூலமாக சொர்க்கத்து மரங்களில் இருந்து இலைகள் எல்லாம் உதிரும். ஃபதங்குருல் ஹூருல் ஈன் இலா ஜாலிக், என்ன திடீர்னு என்னைக்கும் இல்லாம இன்னைக்கு ஒரு இனிமையான காத்து ஒண்ணு அடிக்குது, அந்த காத்தின் மூலமாக இந்த மரங்களுடைய இலைகள் எல்லாம் உதிருது அப்படின்னு சொர்க்கத்தில் உள்ள கூறுள் ஈன் பெண்கள் எல்லாம் ஆச்சரியப்படுவார்களாம், அதிசயிப்பார்களாம். அந்த ஹூருள் ஈன்கள் சொல்வார்களாம், யா ரப்பி, எங்கள் இறைவா, இஜ்அல் அல்லனா மின் இபாதிக்க ஃபீ ஹாதஷ் ஷஹ்ரி அஸ்வாஜா, இந்த மாதத்தில்
யாரெல்லாம் நல்லமல்கள் புரிகிறார்களோ அந்த நல்லமல்கள் புரிபவர்களிலிருந்து எனக்கு ஒரு ஜோடியை உண்டாக்கி கொடு ரஹ்மானே. நம்ம மேல ஆசைப்படுவாங்களாம் ஊரிலீன்கள், நம்மளை லவ் பண்றாங்க. இந்த ஃபர்ஸ்ட் ரமலானுடைய ஆரம்பம் வந்த உடனே என்ன செய்யறாங்களா, ஊரிலின் பெண்கள் எல்லாம் நம்மளை லவ் பண்ண ஆரம்பிச்சிடுறாங்களாம். அல்லாட்ட பெட்டிஷனே போட்டுறாங்க. அப்புறம் லவ் பண்ணி முடிச்சுட்டு பெட்டிஷன் அத்தா தாமாட்ட போடுறதுலாம் இல்ல, ஆரம்பத்துல எப்ப பாக்குறாங்களோ பார்த்த உடனே அத்தா தான் செஞ்சிருது பெட்டிஷன் போடுற மாதிரி அல்லாட்ட ஹூர்லீன்கள் பெட்டிஷன் போடுவாங்களாம். எப்படி யாருலாம் இந்த முதல் நாள்ல இவ்வளவு பேர் வந்திருக்கிறாங்களே, இவ்வளவு இபாதைகள் வந்திருக்கிறாங்களே, இதுல ஒரு ஆளை எனக்கு செலக்ட் பண்ணி கொடு, யாரு என்னுடைய கணவனாக இதுல ஒருத்தரை செலக்ட் பண்ணி கொடு என்று அந்த ஹூர்லீன்கள் கேட்பார்களாம். அதுக்கு ஒரே ஒரு நிபந்தனை, மாசம் ஃபுல்லா வரணும். ஃபர்ஸ்ட் நாள் மட்டும் வந்தா இல்ல, ஃபர்ஸ்ட் நாள் மட்டும் வந்தா ஊரிலீனுக்கு கணவனாக ஆக முடியாது. ஊரிலின் பெண்களை பத்தி கேள்விப்பட்டிருக்கிறோமா இல்ல, எந்த கண்ணும் கண்டிராத சொன்னதாக சொல்லுவாங்க, எந்த காதும் கேட்டிராத, எந்த உள்ளமும் நினைச்சு கூட பார்க்க முடியாத அழகு. நினைச்சுங்களா அதுதான் அழகு, இவதான் கிளியோ பற்ற அழகு, அவ பற்ற அழகு, அதெல்லாம் ஒண்ணுமில்லாத பற்றாகிறது அங்க போனாலும் தெரியும். சி இவரை போய் அழகு நம்ம இவ்வளவு நாளா சொல்லிட்டு இருந்தோமே, இது எவ்வளவு அழகா இருக்குதுன்னு அப்பதான் தெரியும் ஊரிலின் பெண்களை பார்க்கிற போது. அப்ப அந்த பெண்களே நம்மளே விரும்புறாங்கன்னு சொன்னா அப்ப நாம அவங்களுடைய கண்களுக்கு எவ்வளவு அழகா தெரியணும். எப்படி இவ்வளவு அழகா நம்ம தெரியும், தன்னங்கரையெல்லாம் இருக்குது, மூஞ்செல்லாம் வித்தியாசமா இருக்குது, பார்த்தாலே அழகா இல்லை, ஆனா அவங்களுக்கு மட்டும் எப்படி அழகா தெரியுதுன்னா இபாதத்துகள் மூலமாகத்தான் அவருடைய அழகு கூடுது. நாம் செய்யக்கூடிய வணக்கங்கள் மூலமாக நம்முடைய அழகுகள் கூடுகிறது சொல்லுவார்களாம் அந்த ஊரிலியன்கள் அல்லாவிடத்திலே. துக்கிர்வு ஆயுனா துக்கிர்வு ஆயுனுகும் பினா நுக்கர்வு ஆயுனா, அவங்களை பார்த்து எங்களுடைய கண்கள் குளிர்ச்சி அடையும், எங்களை பார்த்து அவங்களுடைய கண்கள் குளிர்ச்சி அடையும், எனவே அவனை எனக்கு கணவனாக்கி கொடு, நாங்க ரெண்டு பேரும் சந்தோஷமா இருப்போம். கால சமாமி நபுதீன் யசூம் யோமன் என்ற பலார். அப்ப அல்லாஹ் ஜல்லஷான குபத்தாளா அந்த ஹூரு எங்களுக்கு சொல்வானாம், சமாமி நபுதீன் யசூம் யோமன் என்ற பலார் இல்லா ஜுவிஜ ஜௌஜத்தன் மினல் ஹூரின் ஃபீ ஹைமத்தின் மின் துர்ரா, முத்துக்களால் அலங்கரிக்கப்பட்ட கூடாரத்தில் இருக்கிற கூரின் பெண்களை எந்த ஒரு மனிதன் ஒரு நோன்பு வைப்பானோ அவனுக்கு நாம் மனைவியாக்கி கொடுப்போம் என்று அல்லாஹ் சொல்லுவானா. ஒரு நோன்பு வைக்கிற ஒருத்தனுக்கு கூட யார கொடுப்பான், அல்லாஹ் ஜல்லஷானஹு கொடுத்தாளா ஒரு கூரியினை கொடுப்பான். அந்த கூரியின் எங்கே இருப்பானாம், முத்துக்களால் அலங்கரிக்கப்பட்ட மாளிகை கூடாரம், அந்த கூடாரத்திலே இருப்பாள். எப்படி இருப்பாள், அலா குல்லி இம்ராத்தின் சபூன ஹுல்லத்தன், ஒவ்வொரு ஹூரியின் பெண்களுக்கும் அல்லாஹ் ஜல்லஷானஹு வதஆலா 70 விதமான நகைகளை அனுபவித்திருப்பாள், போட்டிருப்பான் 70 விதமான நகைகள் அவர்கள் போட்டிருப்பாங்க. நாம நினைக்க கூடாது நம்ம மனைவி எல்லாம் கல்யாணம் முடிச்சு வரும்போது போட்டிருப்பாங்க, முதல்ல ஒரு நீட்ட ஒரு ஆரம் இருக்கும் அது கீழே வர தொங்கும், அதுக்கப்புறம் ரெண்டாவது ஆரம் கொஞ்சம் மேல வர தொங்கும், மூணாவது ஆரம் அதுக்கு மேல தொங்கும், நாலாவது ஆரம் அதுக்கு மேல, ஸ்டெப்பன் ஸ்டெப்ப என்ன செஞ்சுட்டே ஒரு ஆரம் குறைஞ்சி 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 கடைசியில கழுத்தோட ஒட்டின மாதிரி ஒரு ஆரம், ஒரு நெக்லஸ் அந்த கழுத்தை பிடிச்சி அமுக்குற மாதிரி ஒரு நெக்லஸோட முடியும். கிட்டத்தட்ட பார்த்தா இன்னி பார்த்தா ஒரு 10 ஐட்டங்கள் இருக்கும், இது மாதிரி 70 ஐட்டம் நினைக்க கூடாது, அதான் நம்ம கற்பனை பண்ணாத 70 ஐட்டம். ஹூர்லீன் பெண்களை பொறுத்தவரை நம்முடைய கற்பனைக்கு எட்டாத 70 வகையான ஆபரணங்களை அல்லாஹ் ஜல்லஷானஹு வதஆலா அந்த பெண்களுக்கு அறிவித்திருப்பான். லைஸ மின்ஹா ஹுல்லத்துன் அலா லௌனில் உஹ்ரா, அதில் எந்த ஆபரணமும் ஒன்று இன்னொன்றின் நிறத்தில் கூட இருக்காது, இன்னொன்ன மாதிரி இருக்காதுன்னு இல்ல, இன்னொன்றின் நிறத்தில் கூட இருக்காது. அப்ப 70 வகையான நிறங்களை கொண்ட ஆபரணங்கள் இருக்கும். யார் இந்த நிறங்கள்லாம் கேட்டா, நமக்கு மஞ்சள் கலர்ல இருக்கிற நிறம் இருந்தா போதுமே, கோல்டு கலர்ல இருக்கிற நிறத்துக்கு தானே ரொம்ப எஃபெக்ட். இங்க சொல்றத பார்த்தா என்னமோ முத்துற ஒரு மாலை, பவளத்துற ஒரு மாலை அப்படின்னு, வெள்ளை கலர்ல ஒரு பாசி மாலை, பச்சை கலர்ல ஒரு பாசி மாலை அப்படின்னு போடுற மாதிரிலாம் தெரியுது, நிற நிறமா இருக்கும், 70 நிறத்தில் இருக்கும் அப்படின்லாம் எண்ணிடாதீங்க. தங்கத்தை விட உயர்ந்த உலோகம் இருக்கு. இப்ப பிளாட்டினம், பிளாட்டினம் தானே அது பேரு, தங்கத்தை விட ஹை குவாலிட்டியா இருக்குங்க பிளாட்டினம் தானா, நான் பார்த்தா தெரியாம உளவி என்ன இந்த ஓரளவு தெரியாம உளவிட்டு இருக்கிறாரு அப்படின்னு நீங்க வெளியே போய் சொல்லிடக் கூடாது. பிளாட்டினம் தானே, அதை விட தங்கத்தை விட ஹை குவாலிட்டி ரொம்ப ஜாஸ்தி இருக்கா இல்லையா, இதை விட குவாலிட்டி இருக்கு, நமக்கு தெரியல. அங்க போய் இன்ஷா அல்லாஹ் பார்ப்போம். நம்ம மனைவிமார்கள் கூரலீன்கள்லாம் அதை என்ன செஞ்சிருப்பாங்க, போட்டுட்டு நிப்பாங்க 70 வகையான ஆபரணங்கள் இருக்கும்போது தான் தெரியும், அடடடா என் பொண்டாட்டி 5 போன் போடலங்கிறதுனால அவளை போய் நான் அடிச்சுட்டேனே
அஞ்சு போல் போடாததுனால வீட்டுக்கு அனுப்பிட்டேனே. இங்கே எல்லாம் நிரந்தரமா அழகழகா வச்சிருக்கிறானே, இப்படி இருந்திருந்தா என் பொண்டாட்டிய நீ ஒண்ணுமே போடாம வாப்பா பாத்துக்கலாம் அப்படின்னு சொல்லி இருப்பனே. இங்க வந்து இவ்வளவு அழகான பொண்டாட்டி கிடைக்குன்னு தெரிஞ்சிருந்தா யார் அதோட போற என்று நினைக்கக்கூடிய எண்ணங்கள் வறுமையில் ஏற்படும். அல்லாஹ் சொல்கிறார், 70 விதமான நிறங்களில் அந்த ஆபரணங்கள் இருக்கும். 70 வகையான அத்தர், 70 வகையான வாசனை திரவியங்கள் அவர்களுக்கு கொடுக்கப்படும். லைஸ மினஹு லவ்னுன் அலா ரீஹில் ஆகர், அந்த 70 வகையில் ஒன்று கூட இன்னொன்றின் வாடையில் இருக்காது. நம்ம வாங்க போனா அத்தர் வாங்க போனா இது எவ்வளவு 150 ரூபாங்கிறாரு, இது எவ்வளவு 250 ரூபா இருக்கிறார். ரெண்டையும் மோந்து பார்த்தா ஒரே மாதிரிதான் இருக்கு. 150 ரூபாய்க்கு 250 ரூபாய்க்கு எந்த வித்தியாசமோ நமக்கு தெரிய மாட்டேங்குது. ஆனா அங்க அல்லாஹ் என்ன சொல்றான், ஒரு ஒன்றினுடைய வாடை இன்னொரு வாடையை போல இருக்காது. அது மாதிரி 70 வகையான அத்தர்கள் அவர்களுக்கு கொடுக்கப்படும். லிகுல்லி இம்ராத்தின் மின் ஹுன்ன சபூன அல்ஃப வசீஃபத்தின் லிஹாஜதிஹா வ சபூன அல்ஃப வசீஃபின் மா குல்லி வசீஃபின் சஹபத்து மின் ஜஹப். அந்த ஒவ்வொரு குறளியின் பெண்களுக்காக வேண்டியும் 70 ஆண் ஊழியர்களும் 70 பெண் ஊழியர்களையும் அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வதஆல கொடுப்பான். அப்ப சோறாக்க ஓடி போறதுங்கிற பிரச்சனையும் இருக்காது. நம்ம மனைவியே என்னதான் நம்ம கூட இருந்தாலும் சில டைம் என்ன செஞ்சிடலாம், அவ பாட்டுல எழுந்துச்சு புள்ள அழுகுறோம் அப்படின்னு ஓடி போயிடுறா, திடீர்னு சோறாக்கணும்னு போயிடுறா, திடீர்னு பிள்ளைய ஸ்கூலுக்கு அனுப்பணும்னு போயிடுறா. அந்த தொல்லையும் கிடையாது. நம்ம பொண்டாட்டி என்ன செய்யலாம், கூடையேதான் இருப்பா, எங்கேயுமே போக மாட்டான். ஆனா சில பொண்டாட்டிகளை நம்ம கூட இருந்தாதான் கஷ்டமா இருக்கும். என்னடா இவ கூட இருக்கிறாளே, இவ கொஞ்சம் அந்த பக்கம் இந்த பக்கம் போனா நல்லா இருக்குமே. ஆனா ஹூர்லின் பெண்கள் அப்படி இருக்க மாட்டாங்க, கூட இருந்தா தான் நல்லா இருக்கும், அங்கிட்டு இங்கிட்டு போனாதான் கஷ்டமா இருக்கும். ஆனா அவங்க என்ன செய்ய மாட்டாங்களா, அங்கிட்டு இங்கிட்டு போக மாட்டாங்க. ஏன்னா அதுக்கும் அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வதஆலா சபூன அல்ஃபு அல்லாஹ் 70,000 ஊழியர்கள், ஆண் ஊழியர்கள் 70,000 பெண் ஊழியர்களை அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வதஆலா ஒவ்வொரு பெண்ணுக்கும் ஒவ்வொரு ஹூரியினுக்கும் ஏற்படுத்தி கொடுத்திருப்பார். மா குல்லி வசீஃபின் சஹபத்தும் மின் தஹப், ஒவ்வொரு பணியாளர்களுடைய கையிலேயும் ஒரு தங்க தட்டு இருக்கும். ஃபீஹா லௌனு தஆமின், அதில் பல வகை உணவு வகைகள் இருக்கும். அல்லாஹ் சொல்றதை பார்த்தா இப்ப கல்யாணம் முடிஞ்சவனும் இப்படித்தான் இருக்கணுமோ இல்ல, அப்படித்தானே இருக்கு. நகை போடணுமா பொண்ணுக்கு, அப்புறம் என்ன செய்யணுமா, நல்ல வாசனை திரவியங்கள்லாம் மாப்பிள்ளைங்க பொண்ணுக்கு என்ன செய்யணுமா போட்டு விடணுமா, இருக்கிற அந்த கூடாரம் எப்படி இருக்கணுமா, முத்துக்களால் அலங்கரிக்கப்பட்ட கூடாரமாக இருக்கணும் அப்படின்னு சொல்றான், அப்படியும் இருக்கணுமா. அப்புறம் அப்போ அந்த சமயத்துல அந்த புது மாப்பிள்ளை பொண்ணுங்களுக்கு அதிகமா என்ன செய்ய கொடுக்காதா, வேலையெல்லாம் கொடுக்க கூடாதாம், வீட்டுல இருக்கிறவங்களாம் என்ன செஞ்சுக்கணும், வேலையை பார்த்துக்கணுமா, புது மாப்பிள்ளையும் புது பொண்ணையும் கொஞ்சம் சந்தோஷமா இருந்துட்டு போறாங்க அப்படின்னு விடணுமா, அப்படி எல்லாம் தெரியுது நிகழ்வுகளை பார்த்தா. அப்புறம் வகை வகையான உணவுகள்லாம் அவங்களுக்கு கொடுக்கணுமா. தஜிதுலி ஆகர் லுக்குமத்தன் மினு லவ்வத்தன் லா தஜிதுலி அப்பலிஹி. 70,000 பேர் கையில வச்சிருக்கிறாங்க, 70 70 140, 140,000 பேர், 140,000 பணியாளர்கள், ஒவ்வொரு பணியாளர்களுடைய கையிலையும் ஒரு தங்கத்தட்டு, ஒவ்வொரு தங்கத்தட்டிலேயும் பல வகையான உணவுகள். அப்ப 140,000 தட்டுல எத்தனை வகையான உணவுகள் இருக்கும், அந்த உணவுகள்ல ஒன்று கூட இன்னொன்றின் டேஸ்டில் இருக்காது. நாக்கெல்லாம் ஊறுது, இப்பவே போய் சாப்பிட்டுட்டு வரலாமான்னு இவ்வளவு விஷயங்கள் இன்னும் இன்னும் சொல்றார் அல்லாஹ், இன்னும் தருவானாம் அந்த பெண்களுக்கு. லிகுல்லி இம்ராத்தின் மின் ஹுன்ன சபூன சரீரம் மின் யாக்கூத்தத்தின் ஹம்ரா, சிகப்பு மாணிக்க கற்கள் பொறிக்கப்பட்ட 70 மெத்தைகள் ஒவ்வொரு பெண்ணுக்கும் உண்டு. அஜத்து நீங்க சும்மா இருங்க அஜத்து, ரமலான் இன்னைக்குதான் வந்திருக்கு, நாங்க நிம்மதியா அமல் செய்யலாம்னு நினைச்சிட்டு இருக்கிறோம். நீங்க என்னடானா யாக்கூத்தத்தால பெட்டு இருக்கு, அது 70 பெட்டு இருக்கு அப்படின்லாம் சொல்லிட்டு இருக்கிறீங்க. உண்மையில் இந்த பெண்களுக்காக வேண்டி இந்த பெண்கள் கிடைக்கணும், அந்த ஹூர்லீன்களை அடையணும்னு சொன்னா சொர்க்கத்துக்கு போகணும், சொர்க்கத்துக்கு போகணும்னு சொன்னா அமல்கள் செய்யணும். அதுதான் நம்ம கடைசியா வந்து நிக்க போற இடம். அதுக்கு இப்படியெல்லாம் அல்லாஹ் எப்படி ஆசை வார்த்தைகள் எப்படியெல்லாம் நமக்கு சொல்கிறான் பாருங்க. அதான் நினைச்சுக்கூடாது, இதெல்லாம் ஏமாத்திர ஆசை வார்த்தை நினைச்சுக்கூடாது, கண்டிப்பாக இருக்கக்கூடிய கிடைக்கக்கூடிய ஆசை வார்த்தைகள். இன்னும் அல்லாஹ் அப்படியே சொல்லிக்கொண்டே போகிறார், அல்லாஹ் குல்லி சரீரின் சபூன ஃபிராசன், 10 கட்டில்கள் இருக்கும், 70 கட்டில்கள், 70 கட்டில்களில் ஒவ்வொரு கட்டிலும் 70 மெத்தைகள் இருக்கும். பித்வாயின் ஹாமின் இஸ்தபரத்
ஒவ்வொரு மெத்தையிலேயும் உள்ளே இருக்கிற பஞ்சுகள் இஸ்தபரக் என்கிற வாசம் நறுமணம் வீசிய நறுமணம் கமலக்கூடிய நறுமணங்கள் அதிலே அடைக்கப்பட்டிருக்கும். ஃபௌக குல்லி கிராஸின் சபூன அரிகா, ஒவ்வொரு பெட்டுக்கு மேலேயும் 70 வகையான விளக்குகள் தொங்கவிடப்பட்டிருக்கும். உத்தா ஜௌஜுஹா மித்ரதாலி, இது ஒரு ஹூருளின் பெண்ணுக்கு. இதே போல அந்த பெண்ணினுடைய கணவனுக்கும் கொடுக்கப்படும். இதே போல அந்த பெண்ணுடைய ஹூருளின் பெண்ணை எந்த ஆண் அடைகிறானோ அந்த ஆணுக்கும் இது மாதிரி 70,000. அல்லாஹ் அக்பர். அப்ப ரெண்டு பேருக்கு சேர்த்து எவ்வளவு ஆச்சு கணக்கே போட முடியல. அலா சரீரின் மின் யாக்கூத்தின் அஹ்மர் முவஷகம் துர்ரி அலைஹி சிவாரான் மின் தஹப். இதெல்லாம் போதாதுன்னு ரெண்டு கட்டில் வேற தனியா தங்க கட்டில்கள் போடப்பட்டிருக்குமாம். ஹாதா, இவைகள் எல்லாம் விகுல்லி யௌமின், ஒவ்வொரு நாளைக்கும் சாமஹு மின் ரமலான் சிவா மா அமில மினல் ஹசனா. நோன்பில் ரமலானுடைய மாதத்தில் ஒரு மனிதன் நோக்கக்கூடிய ஒரே ஒரு நோன்புக்கு கிடைக்கக்கூடிய கூலி சிவாமா அமில மினல் ஹசனார், மற்ற நல்லவைகள் எல்லாம் வேறு. அதுக்குள்ள கூலிலாம் இன்னும் சொல்லல. இது எதுக்குண்டான கூலிகளை மட்டும் அல்லாஹ் ஜல்லஷானஹு தஆலா சொல்றான். ரஹீல் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள்ட்ட அந்த சஹாபி கேட்டாரு, சிறப்பு இருக்கு சிறப்பு இருக்குன்னு சொல்றீங்களே, ஏதாவது ஒரு சிறப்பு அவுத்து விடுங்க பாப்போம் அப்படின்னு சொன்னவன்ன ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரே ஒரு சிறப்பு சொல்லியிருக்கிறாங்க, அதுவும் ரமலானுடைய மாதத்தில் ஒரு மனிதன் ஒரே ஒரு நோன்பு வைத்தால் அவனுக்கு என்ன கிடைக்கும் என்பதை தான் சொல்லி முடிச்சிருக்கிறாங்க. இன்னும் 30 நோன்பு வச்சா என்ன ஆகும்? அதிகமான அமல்கள், தொழுகைகள், நஃபீலான வணக்கங்கள், விக்ருகள், இவைகளுக்கெல்லாம் என்ன ஆகும்? அதை பத்தி எல்லாம் இன்னும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லவே ஆரம்பிக்கல. ஒரு எக்ஸாம்பிள், ஊருகா தான் தத்துக்கு தொட்டு தந்திருக்கிறாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். சும்மா தொட்டு பார்த்திருக்கிறோம், ரமலானுடைய சிறப்பு எப்படி இருக்கும் என்பதை தொட்டு பார்த்திருக்கிறோமே தவிர இன்னும் கட்டி பார்க்கவில்லை. கட்டி பார்த்தால் அல்லாஹு அக்பர், ரமலானுடைய சிறப்புகள் 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 என்றால் காலம் முழுக்க சொல்லிட்டே போல. நாமளும் கிட்டத்தட்ட 5 வருஷமா இந்த நிகழ்வுகள் நடத்துறோம். 5 வருஷமாவும் ஆரம்பத்துல ரமலான் சிறப்பு தான் சொல்றோம், ஆனாலும் முடிய மாட்டேங்குது. இன்னும் ரமலான் சிறப்புகள் இருந்து கொண்டே இருக்கிறது. அவ்வளவு சிறப்புகளை உள்ளடக்கியது ரமலான், அவ்வளவு சிறப்புகளை உள்ளடக்கியது நோன்பு. சாதாரண நோன்பு அல்ல. உண்மையில் நான் இந்த நோன்புகளை நாம் உள்ளச்சத்தோடு பிரியத்தோடு ஆசையோடு நோக்க வேண்டுமே தவிர என்ன செய்யறது, அல்லாஹ் கடமையாகிட்ட வேற வழி இல்லை, நோத்துதான் ஆகணும் என்றோ வீட்டுல என் பொண்டாட்டி நோம்பு என் புள்ள நோம்பு என்ன பண்றது, நானும் பட்டினியா தான் கிடக்கணும் என்பதற்காக வேண்டிய நோம்பு வைக்க கூடாது. அவங்க எல்லாம் சோறாகல, நமக்கு மட்டும் என்ன சோறா கேட்கறது அப்படி என்பதற்காக நோன்பு இருக்கக்கூடாது. இவைகளை மாற்றி அல்லாஹுக்காக என்கிற இஹ்லாஸோடு நோன்புகளை நோக்கிற போது அல்லாஹ் ஜல்லஷானஹு தஆலா நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி இருப்பதை போல இது ஒரு எக்ஸாம்பிள், ஒரு சாம்பிள் தான், ஒரு உதாரணத்தை தந்திருக்கிறார்கள். இன்னும் பல மடங்கு நன்மைகளை கூலிகளை அல்லாஹ் ஜல்லஷானஹு தஆலா நாம் செய்கிற ஒவ்வொரு அமலுக்கும் தரவிருக்கிறார். இதுல இன்னொரு விஷயம், சட்டதிட்டங்கள். நோன்பு இருக்கக்கூடிய சமயங்களில் என்னென்ன விஷயங்களை தவிர்த்து கொள்வது, எப்படி இருப்பது, இப்படி ஆயிட்டா என்ன பண்றது, அப்படி ஆயிட்டா என்ன பண்றது என்பதெல்லாம் நோன்பினுடைய சட்டதிட்டங்கள். அதுக்காக இன்ஷா அல்லாஹ் இந்த வருடம் மஸ்ஜித் மாமூரில் லுகர் தொழுகைக்கு பிறகு, 1 மணிக்கு லுகர் தொழுகை, லுகர் தொழுகைக்கு பிறகு ஆரம்பித்து 2 மணி வரை ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு சட்டதிட்டங்களை பற்றி இன்ஷா அல்லாஹ் நாளைக்கு முதன் முதலாக நோன்பின் சட்டதிட்டங்கள் ஆரம்பமாகிறது. அதற்கு பிறகு தொழுகையினுடைய சட்டம், ஒரு தயம்மும், ஏதாவது நிக்காயினுடைய விவகாரங்கள், குடும்ப உறவுகள் சம்பந்தப்பட்ட சட்டதிட்டங்கள், இவைகள் ஒவ்வொன்றும் ஒவ்வொரு நாளைக்கு ஒவ்வொரு சட்டதிட்டங்களாக முடிவு செய்யப்பட்டு இது மாதிரி அதுவும் அச்சடிக்கப்பட்டு இஷ்யூ செய்யப்படுது, விளம்பரம் செய்யப்பட்டிருக்கிறது. அந்த தலைப்புகளில் இன்ஷா அல்லாஹ் மஸ்ஜித் மாமூரில் நுகரில் இருந்து 2 மணி வரை இன்ஷா அல்லாஹ் உங்களுடைய துவா பரக்கத்துல இதே சின்ன பிள்ளை தான் அங்கேயும் பேச போறேன், அதனால இன்ஷா அல்லாஹ் அதுக்கும் வாங்க. இந்த காலங்களில் இந்த தராவீஹுக்கு பிறகு நடக்கிற விஷயங்களில் சிறப்புகளை பார்ப்போம், அங்கே நடைபெறுகிற காலகட்டத்திலே அதனுடைய சட்டதிட்டங்களை பார்ப்போம். இரண்டும் இணைகிற போது சிறப்பும் தேவை, சட்டதிட்டம் என்ன என்பது இரண்டையும் சேர்க்கிற போது இன்ஷா அல்லாஹ் நிச்சயம் இந்த ரமலான் நமக்கு மிகப்பெரிய மாற்றமுள்ள ரமலானாக, நல்வழி காட்டக்கூடிய ரமலானாக நிச்சயமா அமையும் என்கிற நம்பிக்கையோடு நம் காரியங்களை துவக்குவோம். அல்லாஹ் ஜல்லஷானஹு தஆலா ரமலானை முழுமையாக அடைந்து அதிலே நல்லமல்கள் செய்த நல்லடியார்கள் கூட்டத்தில் நம் அனைவர்களையும் சேர்த்தல் புரிவானாக. ஆமீன். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம்.
الحمد لله رب العالمين. اللهم صل على سيدنا مولانا محمد وعلى آل سيدنا مولانا محمد وبارك وسلم عليه. ربنا ظلمنا أنفسنا وإن لم تغفر لنا وترحمنا لنكونن من الخاسرين. اللهم ارحمنا برحمتك يا أرحم الراحمين. اللهم ارحمنا برحمتك يا أرحم الراحمين. اللهم ارحمنا برحمتك يا أرحم الراحمين. اللهم اغفر لنا ذنوبنا وخطايانا كلها يا رب العالمين. اللهم اتقنا من النار وادخلنا الجنة يا رب العالمين. ربنا هب لنا من أزواجنا وذرياتنا قرة أعين واجعلنا للمتقين إماما. ربنا آتنا في الدنيا حسنة وفي الآخرة حسنة وقنا عذاب النار. وصلى الله تعالى وسلم على خير خلقه سيدنا محمد وعلى آله وأصحابه أجمعين. سبحان ربك رب العزة عما يصفون وسلام على المرسلين والحمد لله رب العالمين. سبحان الله بحمده.